இந்த வீடியோவெலாம் நான் பப்ஜி பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறது கிடையாது இன்னும் பப்ஜி பேன் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கெஸிங் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பப்ஜி பேன் பண்ணிட்டு சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா டக்குன்னு பப்ஜியும் பப்ஜி மொபைல் லைட் அது பார்த்திங்கன்னா பேண்ட் ஆயிடுச்சு அது மொபைலில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கவே முடியலை ஏன்னால் இது இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டுருச்சு என்னென்னா பப்ஜி வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் அந்த ரூமர்ஸ் பற்றியும் பேசியிருந்தோம் அதுவும் இல்லாமல் பப்ஜியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் அதாவது பப்ஜி ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்புறம் சைனாக்கும் பப்ஜிக்கும் என்ன தொடர்பு அந்த மாதிரியான நிறைய விஷயம்லாம் பேசியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ அந்த ரூமர்ஸில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியை வந்து ஒரு ஐம்பத்தோரு பர்சன்டேஜுக்கு பண்ணுறதுக்கு பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் பேன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் இது ஒரு அடிக்டிவ் கேம் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து விளாண்டுருப்பாங்க ஸோ அந்த நிறைய பேரோட பாதிக்க தகிற மாதிரி இந்த கேம் வந்து அப்புறம் பேன் பண்ணால் நிறைய பேரோட மனசு வந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம் ஆனால் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா பப்ஜியை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ பேன் பண்ணோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஷாக்கிங் ஆயிருச்சு ஸோ பேன் பண்ண அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியோட ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் இன்னொரு கேம் வந்து கொண்டு வரோம் என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏயுஜி அப்படின்ற ஒரு கேம் தான் ஸோ அந்த கேம் பேர் ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடட் காட்ஸ் அப்படின்ற கேம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கேமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இண்டியன் கேம் தான் அது வந்து பப்ஜிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் பப்ஜிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்தாலும் இந்த பப்ஜி பேன் பண்ணது ரொம்பவே பாதிக்கப்படும் அது யார் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க பார்த்திங்கனா அவங்க வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக விளாட்றவங்க பப்ஜி விட்டால் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் பப்ஜியே ஒரு அடிக்ஷனாக விளாட்றவங்க அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அதுவும் இல்லாமல் யூடியூபர்ஸ் இருக்காங்க நிறைய பப்ஜி கேம் பிளே போட்டு யூடியூபெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த பப்ஜி கேம் பிளே வந்து வீடியோவாக யூடியூபில் போடுறவங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷனல் ஸோ அதை மூலிமா தான் அவங்க வந்து நம்பி ஏன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஏமாற்றத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக எந்த ஒரு கேமும் எதுவுமே வராது அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவ் அதே மாதிரி இருக்கும்போது அந்த யூஜி அந்த கேம் பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாது அது வந்து கண்டிப்பாக வந்து யாருக்காக அந்த கேமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ்க்காக அர்ப்பணிக்கிறோம் அந்த கேமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேமுன்னா நம்ம வந்து ஒரு இந்தியன் சோல்ஜராக வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்தியன் சோல்ஜர் ரோல் ப்ளே பண்ணும்போது எப்படியும் பார்த்திங்கன்னா இந்தியன் சோல்ஜர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிற மாதிரியான கேம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது ஏன்னா இந்தியன் சோல்ஜர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த போஸ்டரில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அந்த பிளேயரோட சோல்டரில் இந்தியனோட ஃப்ளாக் இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நான் பார்த்திங்கனா இந்தியாவோட கேம்னு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்தியன் சோல்ஜர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த கேம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் பேஸ்ட் கேமாக இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு மிஷனாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிஷன் பேஸ்டு கேமாக இருக்கிறனால அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம டீமேட்ஸ் கூட வந்து விளாடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிற மாதிரி இருக்காது ஸோ பப்ஜி மாதிரி வராது ஆனால் பப்ஜிக்கு ஒரு ஆல்டர்னேட் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது கேம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில ஆனால் அந்த கேம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் அந்த கேமை பற்றி ரிவியூ வரும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகதான் வரும் ஏன்னால் இந்த வீடியோவே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ நான் கொஞ்ச நாள் பிஸியாக இருந்தேன் அதனால் வீடியோ போட முடியல ஸோ நான் இப்போ கிடைக்கிற டைமை தான் கிடச்சி எடுத்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கிறேன் ஸோ அந்த கேமும் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்ம டைம் கிடைக்கும் போது தான் நம்ம வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணி போட முடியும் அந்த கேம் வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வரும் ஸோ வந்து பாருங்கள் அந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ நான் அந்த கேமல்லாம் வந்து ப்ரொஃபஷ்ஷனலாம் எல்லாம் விளாட போகிறது கிடையாது அந்த கேம் வீடியோவும் போட போகிறது கிடையாது சும்மா எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் இப்போது இன்னொரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் எயிட் அன்னைக்கு பப்ஜியோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் வந்து பப்ஜி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் பப்ஜி வந்து க முழுக்க முழுக்க ஒரு சவுத் கொரியா ஆப் அதில் வந்து பப்ஜி மொபைல் கண்டுபிடிச்சது வந்து சைனா ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை ஒரு சைனா ஆப் அப்படின்றனால அதையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் இப்போ வந்து அந்த சவுத் கொரியாவிலருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சைனா கூட இருக்கிற லிங்க் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சைனாவில் இருக்கிற டென்ஷன் கேமிங் தான் பப்ஜி மொபைல் வந்து டெவலப் பண்ணுது ஸோ அவங்க கூட நாங்கள் வந்து இதுக்கு மேலே கனெக்ஷன் வச்சுக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்தியாவில் வந்து சைனா ஆப்ஸ் பேன் பண்ணிட்டனால நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் கேமிங் கூட ஷேர் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கேமை வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம டென்ஷன் கேமிங் கூட ஒரு லிங்க் இல்லாமல் லான்ச் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா சான்சஸ் இருக்குது பப்ஜி வரக்கு ஸோ இதை அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருந்தாங்க ஸோ யாராருக்கு நம்பிக்கை இல்லையோ கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்லேயே நீங்களே போய் படித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பப்ஜியை வந்து இப்போ கூடிய சீக்கிரம் அன்பேன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில ஸோ கண்டிப்பாக பப்ஜி மறுபடியும் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஃப்ஏயூஜி அப்படின்ற அந்த கேமுக்கு மவுசே போயிடும் யாரும் அவ்வளோக்கு விளையாடவும் மாட்டாங்க ஏன்னால் ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கால் ஆஃப் டியூட்டி இருக்காங்க ஸோ அது யாரும் அவ்வளோக்கு விளையாட மாட்டாங்க அப்புறம் முன்னோர் முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான சோகமான இன்சிடென்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா எப்படி டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டோ யாரோ பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க டெத் ஆகலை ஆனால் இப்போ பப்ஜி பேன் பண்ணதுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து டெய்லி நைட்டு அவங்க மார்னிங் ஒர்க்கை முடிச்சுட்டு டெய்லி நைட்டு வந்து விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி டெய்லி நைட் விளாடும் போது இப்போ பேன் பண்ணதுக்கப்புறம் அவங்கனால விளாட முடியல ஸோ விளாட முடியாதனால ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளேயே அவங்க பார்த்திங்கன்னா சூசைட் அட்டவண்ட் பண்ணிட்டாங்க ஸோ டெத்துடாக ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரில ஸோ பப்ஜி எந்த கேமாக இருந்தாலும் சரி அது ஜஸ்ட் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே தவிர அது வந்து அடிஷன் கிடையாது ஸோ அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக தான் எடுத்துக்கணும் ஸோ பப்ஜி இல்லைன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஸோ அதையே வந்து நம்ம முழுக்க அதுலேயே வந்து ஃபுல்லாக இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பல மொழிக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ யாரும் அடிக்ட் ஆகாதீங்க ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்காக விளையாடுங்க ஸோ இந்த பப்ஜி அன்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் உசுரோடு இருந்திருப்பாங்க